ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜிஸ் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன், எங்க ரிலேஷனோட மேரேஜ்க்கு கிளம்புறேன். அதனால இன்னைக்கு நான் என்னென்ன அவுட்ஃபிட் போடுறேன், எப்படிலாம் ரெடி ஆகுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போல என்ன நடக்கும். இது அவுட் ஃபிட். இதுக்கு வந்து பேங்கிள் நேற்று நான் இது வாங்கிட்டு வந்தேன். இது இது திறக்கிறது எனக்கு பெரிய டாஸ்க்கு. கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல இல்லையா? கரெக்டா இருக்கு. கம்பல் நான் சொல்றேன். அப்புறம் செட்டு. என்ன செட்டு போட போறோம்? ரெண்டு செட்டு இருக்கு. போ ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டாலும் தெரியுது கருப்பாயிடுச்சு. கருத்தப்பட்டு வாங்கி வச்சாங்க, கருப்பாயிடுச்சு. அதனாலதான் பேப்பர் போட்டு பேப்பர் ஷீட் போட்டு மடிச்சு வச்சுட்டேன். இது ஒரு செட்டா? ஆக்சுவலி இதுதான் நான் போட்டேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு. போறதுதான் வேணாம் யோசிக்கிறேன். அது ஒயிட் வேண்டாம், சில்வர் மெட்டல் வேணவே வேணாம். ஏன் வேணாம்? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? தட் மீன்ஸ் இந்த Dress-க்கு நல்லா இல்ல. இது ஒரு செட் இருக்கு. சரி, செட் எல்லாம் ஒரு பக்கம் வெப்போம் Dress பண்ணிட்டு. அதுக்கு அப்புறம் போட்டு பார்க்கலாம். கம்பல்னா கம்பல். கம்பல் தான் இப்ப மேட்டர். இது இப்ப இந்த செட் போடுறதா இருந்தா நான் ஆப்வியாஸ்லி இந்த கம்பல் தான் போடுவேன். இது இதோட தான் போடணும். ஓகேவா? இதுதான் போடணும். இல்லைன்னா சிங்கிள் இதுவே போட்டுப்பேன். ஐயா, அந்த இதுவே பெரிய கம்பல் எடுத்து போடு. காமெடியா இருக்காது? அப்ப இத போடு, இதுதான் நல்லா இருக்கும் பாரு. பெருசா காதுல தொங்கணுமா? இல்ல, அந்த செட் எல்லாம் இது. அத போடு, அத போடு. அப்பனா அந்த செட் எதுமே நான் போட மாட்டேன். சரி, போடாத. அந்த இதுல கோவால இருந்து வாங்கிட்டு வந்த அந்த செயினை போட்டுக்கோ. ஏய், அதான் செம்மையா இருக்கும். ஏன் பாப்பா, ஒரு சினிஸ்டாஸ்ல அதான் போடுறாங்க. நீ பாக்ஸ்ல போட்டு அவ்வளவு பெருசா எத்தனோட்டு கேப்ல போட்டு நொணுக்கு நொணுக்கு நொணுக்குற. நான் சொன்னதை காட்டுறேன் பாரு. நான் தான் அப்பவே சொன்னேன், ஸ்டட்லாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்குன்னு. அதாவது இந்த பர்టిక్యులர் கலர்ல. சரி, ஓகே. இத காட்டு. எந்த காட்டு? இதுதான் போட்டினா வேற லெவல்ல இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். சொன்னா கேளு. கான்ட்ராஸ்டிங். எலி மூஞ்சி அப்படியே வேற மாதிரி தெரியும். இது நல்லா இருக்காது. இதுக்கு சரி, ஓகே, ஃபைன். ப்ளவுஸ் வச்சே காட்டு. காட்டு. எங்கயாவது ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பயங்கர சம்பந்தம் இருக்குது. இந்த கோல்டு இதெல்லாம் போட்டு இருக்குது பாரு. எங்க டாடி கோல்டு கலர்ல இருக்கு புட்டி? அங்க பாரு, அந்த இது கிளாஸ் வச்சதெல்லாம் கோல்டு இருக்குல்ல. என்ன கலர் டாடி இது? பாப்பா கோல்டு. நான் போட மாட்டேன், போ டாடி. நல்லா இல்ல. நீ ஆனா அப்ப பியூட்டிஷியன் வந்தப்ப இவங்க வருவாங்கல்ல, அவங்க கிட்ட காட்டுறது. காட்டுறேன். இது கோல்டு. ஆமா, இந்த கோல்டுக்கு இந்த கோல்டு போடணும். ஆமா, அது வேணாம். அது நீ சொன்னாலே நான் போட முடியாது. அது நல்லா இருக்காது. இல்ல, ஓடச்சியா? எல்லாம் பண்ணி ஆக்கிட்டியா? குத்து போட்ட வச்சிருவேன். அதை போட மட்டும் மாட்டேன். இதுவும் செட் ஆகாதுல்ல? அதெல்லாம் வேணாம். இப்ப இருக்கிறது இதுல 4-5ல எது சூஸ் ஆகுதுன்னு மேக்கப் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம். அவ்வளவுதான். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு,
அது அஞ்சு இந்த செட்டு போடுவேனான்னு தெரில, பார்ப்போம். இந்த கம்மல்லாம் போடுறதா இருந்தால் அந்த செட்டு போட மாட்டேன், அந்த செட்டு போட்டால் இந்த கம்மல்லாம் போட. கழுத்து வரேன் எப்படி இருந்து ஒட்டக மாதிரி வளர்ந்துனே பத்துட்டு அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. எங்க கிடைக்கும் தான் தெரியாது. நம்ம எல்லோ கலர் இதுக்கு இன்னும் நாங்க சுத்தரம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபைனல் லுக் பாருங்க, ஓகேன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இது பார்த்தா நல்லா தான் இருக்கு, இது வந்து எலகண்டாக நல்லா இருக்கும். இப்போலாம் வந்து இப்படி தான் நினைக்கிறமோ, உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் அப்படியே பழப்பில் நினைக்கிற மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு பாப்பா அடி பாவி, அனில் மூஞ்ச வச்சுக்கு நீ என்ன வேலை எல்லாம் காட்டுற, நீ லீவ் போட்டியாமா? பல்லுல தெரிய விடாது, இப்ப எல்லாமே லிக்விட் டைப்லயே வந்துருக்குது. வீடியோக்கு நல்லா தெரியணும், நல்லா அமுக்குங்க. முடிய போச்சுடிச்சா, இதுதான் அழகா இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்க அப்பா சொன்னார் பத்தியா, அது நல்லா இருந்தது. ஆண் கத்துல பத்தியா பொசுங்கிடுச்சு. நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், என்னடா இப்படி ஆகி போச்சா புள்ள மாட்டான்னு. நான் அந்த லேயர் அப்படியே கையோட வந்துடும் போல் இருக்குது மிஷின்லன்னு நினைச்சேன். அந்த லெவல் நீயே பயந்துருப்ப, அம்மா முடியல போட்டு அமுக்கும் போது பாரு. முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை அடிக்கு, சாரி ஒன்றரை அடிக்கு முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கி தரேன். இருக்கிற முடியும் கட் பண்ணி உட்காந்து
அப்புறம் டைசன் எதுக்கு நம்மளுக்கு ஒன்றரை அடிக்கு முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா இமீடியட் டைசன், ஜென்மத்தில் வளராது. எனக்கு எனக்கு வளருது இல்ல, உனக்கு வந்து முடி இருக்க கூடாது, அப்பதான் உனக்கு டைசன். பாய்கட் பண்ணிக்கோ, பனிமூட்டம் பா, காஷ்மீர் காஷ்மீர்ல இருக்க மாதிரி பனிமூட்டம். நாளைக்கு காலையில அந்த விஜய் மூவில அவங்க தங்கச்சிக்காக ஒருத்தி சௌரி முடிய வெட்டிட்டு வந்து ஒருத்தர் அழுதுன்னு இருப்பாள், அந்த மாதிரி உட்காந்து அழுதுனுங்க. முன்னாடி இருக்க முடியல, காணாம போச்சு. ஒன்னும் இல்ல, எதுவுமே காட்டல, அவசரத்துல டைம் ஆயிடுச்சுன்னு ஓடிட்டோம்ல. போட்டோ அட்டாச் பண்றேன் பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீப்பா இருக்கும், நானே இப்பவே பதிவு பண்ணிக்கிறேன். வந்தாச்சு 12:10 ஆச்சு, நாளைக்கெல்லாம் காலேஜ் கன்ஃபார்மா கிளம்பி போகணும். என்னதான் தூக்கம் வந்தாலும் சரி, நான் இப்ப லாஸ்ட் மிஸ்ல வந்து தூங்க கூட செய்வேன், தவிர லீவ் போட மாட்டேன். நானும் முடியாது, என்ன ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங்கன் பிரஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த மேக்கப் நல்லா இருக்கான்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.